சசிகலாவின் வருகை தமிழக அரசியல் களத்துல முக்கியமான பேசு பொருளாகி இருக்கு. சசிகலாவின் ஆதரவாளர்கள் அதிமுகவில இருந்தா அவங்கள கட்சியில இருந்து நீக்குறாங்க. இதெல்லாம் அதிமுகல ஒரு சைடு நடந்தாலும் மற்றொரு பக்கம் அதிமுக அமமுகவின் இணைப்பு சாத்தியமாக வேண்டும்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாஜக சைடுல இருந்து யோசிச்சா இந்த இணைப்பை ஏற்படுத்தினால் பாஜகவிற்கு எந்த மாதிரி சாதகமா இருக்கும் இல்ல எந்த மாதிரி பாதகமா இருக்கும் அப்படிங்கறது முக்கியமா பார்த்துட்டு இருக்காங்க. மருத்துவமனையில இருந்து வெளிவந்த சசிகலா ஜெயலலிதா பயன்படுத்திய வாகனத்தை வர சொல்லி அதில் அதிமுகவோட கொடியை வைத்து மருத்துவமனையில இருந்து வீடு திரும்பி இருக்காங்க. இதை பார்த்த அமமுக நிர்வாகிகள் மற்றும் சசிகலாவின் ஆதரவாளர்கள் ஆயிரம் வாரத்துல பேச வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு கொடியின் மூலமா பேசிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சசிகலா அமமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் டிடிவி தினகரன் கூட மருத்துவமனையில இருந்து வீடு திரும்பியதும் பல்வேறு வகையான டிஸ்கஷன்ல ஈடுபட்டு இருக்காங்க. அதுல சசிகலா சொன்ன ஒரு விஷயம், அதிமுக கட்சியை விட்டு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காங்க. சசிகலா கார்ல போகும்போது தன்னுடைய வழக்கறிஞர் கிட்ட பொது செயலாளர் குறித்த நிலுவையில் இருக்கும் நம்மளுடைய வழக்கு என்ன ஆச்சு, அதை கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு போயிருக்காங்க. தமிழகத்திற்கு வந்த உடனேயே செல்வி ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு செல்வதாகவும் தகவல் இருக்கிறது. செல்வி ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் ஒரு சபதம் செஞ்சுட்டு போனாங்க, அதே மாதிரி ஒரு சபதம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் எல்லாத்து மத்தியிலும் ஏற்பட்டு இருக்கு. இதற்கிடையே ஜனவரி 11 டெல்லிக்கு போன முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவின் இணைப்பு சாத்தியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. சசிகலா வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் மாறுமா அப்படிங்கறதும் பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஆனா சசிகலாவின் வருகைக்கு பின் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்குது. பிப்ரவரி 7 தமிழகம் வரும் சசிகலாவின் நிலைப்பாடு என்னவா இருக்கும், அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் என்னவா இருக்கும், தெரிஞ்சுக்குவோம் அடுத்தடுத்த காணொலியில.